என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. லாங் டிரைவ் போலாமா? சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. லாங் டிரைவ் போலாமா? வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறா. எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டே இருக்காருடா. போயிட்டு வாங்க. கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பொண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு படுத்துறாருடா. ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஏ எப்படி போச்சு? யா குட் பேபி. மால் போனோம், பீச் போனோம். யா அத்திம்பரோட பசங்க சித்தி சித்தி நீ கூடவே இருந்தாங்க. என் அத்தி பேரோட வயசு சொன்னாங்க அவங்க பசங்க என்கிட்ட இருந்த மாதிரி வேற யாருக்கிட்டுமே இருந்தது இல்லையா. பின்ன என் ஆளை யாருக்குன்னா குடிக்காம போகுமா என்ன? ஏய் என்னடா இது, இப்படி சத்த போட்டு சிரிச்சுட்டு இருக்கேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அதான் இப்போ அப்போ நான் பாத்துக்கிறப்போ இப்படி போனே நோண்டிக்கிட்டு இருந்தா இப்படிதான் போடா. முதல்ல ட்ரெஸ் பாத்துக்கிட்டு வா போ.